சென்னை வந்திருக்கும் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த சந்திப்பில் என்னென்ன விவரங்கள் குறித்து பேசப்பட்டு வருகிறது? சந்திப்பின் அடுத்த கட்டம் என்ன? இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவர் இங்கு இருக்க இருக்கிறார்? ஆழ்வார்பேட்டை சித்திரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் இரண்டு மாநில முதலமைச்சர்களும் தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள். இரண்டு நாள் பயணமாக மம்தா பானர்ஜி சென்னை வந்திருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, நாளைய தினம் மேற்கு வங்க கவர்னராக இருக்கக்கூடிய இள கணேசனுடைய அண்ணன் கோபாலனுடைய 80வது பிறந்தநாள் விழா, சதய விழான்னு சொல்லுவாங்க, அது வந்து வெஸ்ட் மாம்பலத்துல நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். இந்த சந்திப்புல பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்தும் இதுல பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பாஜக இல்லாத மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு இது போன்ற விஷயங்கள் பல்வேறு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இரண்டு முதலமைச்சர்களும். இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது அரசியல் சற்று முன்பாக வெஸ்ட் பெங்கால் குறிப்பாக வந்து கொல்கத்தாவில் பேட்டி அளித்த மம்தா பானர்ஜி, மு க ஸ்டாலின் வந்து என்னுடைய அரசியல் ரீதியான நண்பர் எனவும் அரசியல் தொடர்பான விஷயங்கள் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும் எனவும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இந்த சந்திப்பு என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே 2019 ஆகஸ்ட் 7ஆம் தேதி கலைஞர் கருணாநிதியுடைய நினைவு நாள்ல கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்தில் நடைபெற்ற கலைஞர் கருணாநிதியுடைய சிலை திறப்பு விழாவில் மம்தா பானர்ஜி பங்கேற்று அன்றைக்கே நடைபெற்ற ஒரு பெரிய பொதுக்கூட்டம், பல கட்சி தலைவர்கள் பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசியிருந்தாங்க. அதே போல மம்தா பானர்ஜி மற்றும் மு க ஸ்டாலின் இடையே ஒரு நட்புறவு இருந்து வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே குறிப்பாக கொல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு விழாவில் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று விட்டு அங்க போய் பங்கேற்றலாம் வந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. இந்த சந்திப்புல திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, அதே போல திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி உள்ளிட்டோரும் இங்க தற்போது பங்கேற்று இருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.